ஸோ எத்தனை பேருக்கு ஹிட்லர் கண்டுபிடிச்ச ஸ்பீட் ரக் பற்றி தெரியும்? அதாவது வேர்ல்டு வார் டூ காலகட்டத்தில் ஜெர்மனியை பார்த்து மற்ற நாடுகள் பயந்ததுக்கு காரணமும் அந்த ஸ்பீட் ரக் தான். அதே மாதிரி கடைசியாக ஜெர்மனி அழிவதற்கு, அதாவது வீழ்ச்சி அடைவதற்கு காரணமும் அந்த ஸ்பீட் ரக் தான். மகாபாரத போர்லேருந்து வேர்ல்டு வார் டூ வரைக்கும் போருங்கிறது பகலில் மட்டும் நடக்கக்கூடிய ஒன்று. சராசரியாக ஒரு மனிதனுக்கு இரவு நேரம் அப்படிங்கிறது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு டைம். ஆனால் ஹிட்லர் கண்டுபிடிச்ச அந்த ஒரு ட்ரக்கை எடுத்தோம்னா தூக்கம் அப்படிங்கிறது சுத்தமாகவே வராதான். அந்த ஒரு ட்ரக்கை நம்ம எடுத்தோம்னா நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு எனர்ஜி கிடைக்குமா? ஸோ அது மட்டும் இல்லாமல் போரில் அடிபட்ட வீரர்களுக்கு எவ்வளவுதான் காயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வலி அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காதான். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு ட்ரக்கை வீரர்கள் மட்டும் இல்லாமல் ஹிட்லருமே எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் வச்ச பேர் தான் பெர்விட்டின் அப்படிங்கிற ட்ரக். இந்த ஒரு ட்ரக்கை வீரர்கள் எடுத்துக்கிட்டதுனால தான் மற்ற கண்ட்ரீஸை ஈஸியாக ஜெயிக்க முடிஞ்சு. ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஜெர்மனியில் இந்த ஒரு ட்ரக்கை வந்து தடை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அங்கே உள்ள வீரர்களாகட்டும் இல்லை மக்களாக இருக்கட்டும், அந்த ஒரு ட்ரக் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் அங்கே உள்ளவங்க எல்லாருமே பைத்தியம் பிடிச்சது மாதிரி ஆகிறாங்க. இந்த ஒரு ட்ரக்கை வச்சு மற்ற கண்ட்ரீஸை தோக்கடிக்க முடிஞ்சதோ அதே ட்ரக்காலே அவங்க கண்ட்ரி அழிகிறதுக்கு காரணமாகிருச்சு.